ஸோ எல்லாரும் வந்து சினிமாவுக்கு வந்து பிரபலமான நிறைய பேரை பார்த்துருப்போம். ஆனால் ஃபஸ்ட்டே பிரபலமாகி ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயும் ஒரு சின்ன திரையின்ற விஷயத்தில் போய் எல்லார் மனசுலையும் நீங்காத இடம் பிடிச்சி அதுக்கப்புறம் தான் நம்மளால் சினிமாக்கே வந்திருக்காரு. டெஃபினட்டாக அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோ என் விஜய், ஃப்ரெண்ட்ஸாக வந்து கூட்டம் கூட்டமாக போவாங்க, எல்லா மக்களும் வந்து அதை மோதி கூட்டமாக இருக்குமே தவிர ஒவ்வொரு குடும்பமாக வா குடும்பத்தோட போவோம், அண்ணா அக்கா தங்கச்சி தாத்தா பாட்டி அத்தனை பேரும் ஃபேமிலியோட பார்க்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சதே இவரோட படங்கள். எஸ், இவரோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஃபேன்ஸுக்கு மட்டும் கொண்டாட்டம் கிடையாது, எல்லா வீட்லேயும் வா சூப்பராக ஃபேமிலியோட போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சுட்டு ஒரு திருவிழா மோடு செட் ஆகும். கண்டிப்பா அவரோட படங்கள் ரிலீஸ் ஆகிறப்ப திருவிழா தான், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. அதே மாதிரி ஒரு சாமானியனா இருந்து சாதிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அத்தனை பேருக்கும் இன்ஸ்பிரேஷனா இருந்தவர். அவர் உங்க வீட்டு பிள்ளை, எங்க வீட்டு பிள்ளை இல்ல, அவர் நம்ம வீட்டு பிள்ளை. இதே எனர்ஜியோட put your hands together, let's welcome the prince. அப்படி உடனே சொல்றேன், அப்படி பிரின்ஸ், let's welcome the prince of Tamil Nadu, Shivakarthikeyan. தானம் பார்க்கறதுக்காக இத்தனை டான்கள் ஒன்னா திரண்டு வந்திருக்கிறாங்கண்ணா, ஒரு ஹாய் சொல்லிட்டீங்களா? அந்த ஹலோ வந்து நம்ம டான் படத்தில் இருக்க ஸ்டைல்லே சொல்லிடுறேன். எஸ் அண்ணா, நம்ம பிள்ளைங்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நன்றி, நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி உங்களுடைய டைமில் இங்கே வந்து நீங்கள் கொடுக்குற இந்த எனர்ஜிக்கும் சப்போர்ட்டுக்கும் பெரிய நன்றி.
மீதி அப்புறம் பேசுவோம்.